வெல்கம் டு அண்ணம் சமையலறை. இன்னைக்கு நம்ம வந்து இட்லி பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வேர்க்கடல வந்து 50 கிராம் அதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து காஷ்மீர் மிளகாய், வேடிகை மிளகாயின்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு 7-8 போட்டிருக்கேன் கலருக்காக. நல்லா அதை வறுத்துக்கோங்க. அது கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகும் அதை எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. அடுத்ததாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு 3-4 இது போட்டு ஸ்ட்ரிங்ஸ் போட்டு வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து 50 கிராம் அதை வந்து நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலரில் வரணும். இந்த கலர் வந்ததும் இறக்கிடுங்க. எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. அடுத்ததான் எள்ளு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு அது நல்லாமே எல்லாமே படப்படான்னு வெடிக்கும், பொறிஞ்சு வரும். அந்த பொறிஞ்சு வந்ததும் அது தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப, அது நான் ஒரு டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். மிளகாய் வந்து 20-25 மிளகாய். உங்களுக்கு காரம், எனக்கு 25 மிளகாய் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரம் நல்லா வேணும்னு. உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக கடலைப்பருப்பு வந்து 30 கிராமு அது நல்லா பருத்துக்கோங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா பொன்னிறமாக வரும். அது வந்ததும் அதை இறக்கி ஆற வச்சு தட்டில் ஆற வச்சுடுங்க. எல்லாமே வந்து வறுத்து தட்டில் போட்டு அது நல்லா ஆறணும். நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிடணும், பவுட்ராக அரைச்சிடணும். நான் வந்து பெருங்காயம் போடாமல் தான் இந்த இட்லி பவுடர் பண்ணியிருக்கேன். எனக்கு சீக்கிரமாக காலியாகிடுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கும்னா பெருங்காயம் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படியே கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.